அண்ணே அங்க பாருங்க ஒரு தேவதை வருது. எங்க பாக்குறீங்க? என்ன தனியாடுது? அட ஏன் உயிரை வாங்க ரசிக்க விடுறா? சரி சரி. இதுக்கு மேல தாங்க முடியாத. ஆமா நீங்க எங்க இங்க? நானு இன்ஸ்பெக்டரா இருக்கமா? நானு அவரு அவனா? நீ என்னோட இருந்து கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளா? சரி இருந்து போ. அவன் கான்ஸ்டபிள்மா? ஆமா. உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே. அம்மா பேசலாமா? பேசலாம். ஆனா அந்த பொட்டை ஏட்டி எடுத்து உள்ள இருக்கானே? அந்த பொடிமட்டைய நான் பாத்துக்கிறேன், உள்ள வாங்க. அம்மா செத்தண்டா, சுவாமி செத்தண்டா. அண்ணா நான் போயிட்டு வரேன். தயவுல பக்கி அடிச்சனா வயசுல மூத்தனே, நான் உள்ள போய் நல்லது கட்டுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து உன்ட சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசையப்படாதாம். அதே நல்ல கிட்ட நான் தெரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? டேய் நான் தான்டா போவேன். நான் தான் போவேன். நான் தான் போவேன். நான் தான் போவேன். போடா போடா. அப்பா எங்க ஆளக்கணா? அடி வாசம் உள்ள ரோசா, நான் வந்து அணைக்கி லேசா, பட்டு கண்ணத்துல பாதித்த முத்துர போல தருது வேறதா. அடி வாசம் உள்ள ரோசா. ஆத்தா ஆத்தா ஆத்தா. எழுந்துடா. பார்த்த மாதிரி இருக்க. எழுந்தேனா? ஐயோ. ஆமா யாருடா இங்க இன்ஸ்பெக்டர்? நீங்க தான் இன்ஸ்பெக்டர். அப்ப வெளிய என்னமோ சொன்னீங்க. அதுதான் எங்க ஊர் பவளக்குடி இந்த காலத்துல இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டு மாதிரி சொன்னேன் நானு. ஆமா உன் கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தானே, அவன் எங்க? அந்த பிச்சைக்காரன் வெளியில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குமா? அம்மா போட் குடுக்குறியா நீ? ரோட்ல போற பொண்ணுங்களை பார்த்து கண் அடிக்கிறது, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணுங்களை பார்த்து கை அசைக்கிறது, ஸ்கூலுக்கு போற பொண்ணுங்களை பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரி ஆளுகளை பிடிச்சு உள்ள போறதான் எங்களை போலீஸா போட்டிருக்கு. நீ என்ன பார்த்தே சைட் அடிக்கிறியா? உன் முகரைக்கு சைட் ஒர்க் ஆச்சா? சும்மா விட கூடாது. போலீஸ் நடத்தியாதா? இனி தாங்காதுதா? இனி தாங்காதுமா? இனி தாங்காதுமா? இனி தாங்க. அடி விழுந்தது அக்கா ஆயிட்டனா? நானே எந்திடா ஒழுங்க நீலடா. கேப்பிடுறா கேப்பிடுத்து கூட. அந்த வேஸ்டி எடு, முகத்தோட அண்ணே சீக்கிரம் வாங்கினேன். உள்ள போன போனதுனா எவ்வளவு நேரம் நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்கறா. சந்தர்ப்பம் தானே? இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீ பாத்திருக்கவே மாட்டடா. இந்த சந்தோஷமான என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அங்க நடந்த அந்த இடத்தை சிந்திச்சு பார்த்து அது எங்கேயோ புடிக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தை நீ அனுபவிச்சுன்னு வச்சுக்க, இந்த உலகத்திலயும் இருக்க மாட்டடா நீ. இன்னொரு உலகத்துக்கே இன்னைக்கு என் தங்கச்சியோட குழந்தைக்கு பேர் சூட்டு விழா. இப்போ என் தங்கச்சி குழந்தையோட பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. கமான் ஆர்த்தி, குழந்தைய பேர் சொல்லி கூப்பிடு. சுஷுத். பியூட்டிஃபுல் நேம், வெரி நைஸ் நேம், லவ்லி நேம். ஏய் சுஷுத், வாங்க வாங்க. குழந்தை எல்லாரும் கசக்காதீங்க. நீ குழந்தைய கையில வாங்கம்மா. கொடுங்க. ஆ மியூசிக் பாட்டு, நீங்க பாட்ட ஸ்டார்ட் பண்ணுங்க. பாடாதீங்க பா. ஏண்டா? அவன் மாமலா காப்பி அடிச்சு தான் பாடுவாங்க. நம்ம ஆர்த்தி அம்மா தான் நல்லா பாடுவாங்கல்ல. ஆமா ஓகே ஓகே, குழந்தைய தொட்டில போட்டு அப்புறம் பாடுறேன். கமான் அத்தி
எல்லாம் பாடல. உனக்கு என்னாச்சு? நான் குடிச்சிருக்கோம் தாக்கா. ஆமா, இங்க வருங்க. வாங்க மச்சான், வாங்க. நான் இப்பதான் என் பிரெஞ்சு கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். எங்க மச்சான் லண்டன் டைம்ஸ் பத்திரிகை ரிப்போர்ட்டரா இருக்காரு. இளவரசி டயோனா டைவேஸ் மேட்டர் பத்தி பேடி எடுக்க போயிருக்காரு, வரமாட்டாருன்னு. ஆனா நீங்க என்னடானா திடீர்னு ஸ்பெஷல் ஹெலிகாப்டர் புடிச்சு டபக்குன்னு வந்து எட்டி குதிச்சு என்ன இன்ப குளத்துல முக்கிய எடுத்துட்டீங்க. மச்சான் மச்சான் மச்சான், உங்க குழந்தைக்கு உங்களை கூப்பிடாம பேர் வச்சது தப்புதான். ஆனா வந்திருக்கிறதெல்லாம் விஐபிசி. அவங்க கிட்ட நான் லோக்கலு, ஞானப்பட பத்திரிகை ஆசிரியர் சொல்லி என்ன அவமானப்படுத்துறாங்க மச்சான். இவர் தங்கச்சிக்கு உங்களுக்கு டைவர்ஸ் ஆச்சுல, அதை மட்டும் சொல்லுங்க. வாங்க மச்சான், வந்து குழந்தை பாருங்க. வாங்க வாங்க பாருங்க, உங்க ஞான பிஞ்சு சுசுரு சுசுரு. டேய் டாடிடா டாடி, குழந்தைய இப்பதான முத முத பாக்குறாரு. பிரசதேசம் சங்கிலி ஒரு பத்து பவுன் வாங்கிட்டு வந்துருப்பாரு. பத்து பைசா கிளி கிளிப்பு வாங்கிட்டு வந்துருப்பாரு. ஏ நீ பாடலையா? இனிமே நீ எங்க பாட போற? ஹலோ ஏப்பா, உங்க டூப்ல எஸ்பி பாலசுப்ரமணியம் மனோ இவங்களுக்கு எல்லாம் டூப் சிங்கர் இருப்பீங்களா? யாராவது ஒரு பாட்டு பாடுங்க. ஏ சுரேஷ், சார் அவங்க கிட்ட என்ன இருக்கு போகுது? இட்ஸ் மை டியூட்டி. உள்ள என்ன இருக்கு? ஒரு முக்கியமான சமாச்சாரம் வச்சிருக்கேன். சத்தம் வருது? சத்த வரதும் செய்யும். இல்ல இல்ல, எங்கிட்ட காணிச்சாதான் உள்ள போக முடியும். யோ, இவர் யாரு நினைச்ச? மந்திரியோட சம்பந்தியா? நிஜமோ? பின்ன எங்களை செக் பண்றியா? சாரி சார். பாஸ் நீங்க போங்க. டேய் நில்ரா, பாக்கெட்ல என்னடா வச்சிருக்கேன்? பாஸ் பாக்கெட்டுக்குள்ள ஓட்ட. அப்புறம் எப்படி மிஷின்ல கீ கீனு சத்தம் வந்தது? அது மிஷின்ல வரல பாஸ், எனக்கு கொஞ்சம் கேஸ் ட்ரபிள். அஜிஜோ எங்க யாருங்க நீங்க? கோயில் மாதிரி வச்சிருக்கேன், என்ன தவிர வேற யாரும் இங்க அலோ பண்ணதில்ல. எது வரனால கீழே போய் பேசலாமா? கீழே ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு, குடும்பநாயகத்தை போய் கூட்டத்தில் வச்சு பேச முடியுமா? காது காது வச்ச மாதிரி வாய் வாய் வச்சு பேசுவோம். வாங்க அடங்க உட்காருங்க. சரியா, என்ன எழவு நியாயமோ, அதை சீக்கிரம் பேசி இடத்த காலி பண்ணி தொலையா. நீங்க பெரிய மனுஷரு, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு ஒரே மகரு என் மச்சாரு ஞான சூரியரும். அவர் சின்ன வயசு, ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டு போயிருக்கலாம். நீங்க பெரிய மனுஷரு, அதை எல்லாம் மனசுல வச்சுக்க மன்னிச்சுட்டு அவரை கூட சேர்த்து கூடாதா? சேர்த்துங்க சம்பந்தி, சம்பந்தி சேர்த்துங்க. அவர் சேர்த்ததுக்கு அப்புறமாவது உங்க மண்டையில முடி முளைக்குதான் பாப்போம். சேர்த்துங்க, சேர்த்துக்கு சம்பந்தி, சம்பந்தி சேர்த்துங்க, சேர்த்துக்கு. அடியா சேர்த்துக்கிறேன். நீ முதல்ல புற. யோ, உன் கூட வந்து ஒருத்தங்க நின்னு தானே, அவன் எங்கே காணும்? அது பாத்ரூம்ங்களா? ஆமா அதான். நீங்க பெட்ரூம் கோயில் சொன்னீங்கல்ல, அவன் பாத்ரூம் பூஜை ரூம் நினைச்சு உள்ள நுழைஞ்சிட்டான். அங்க ஏதாவது சக்தி வாய்ந்த தெய்வம் இருந்தா அவனுக்கு என்ன தேவையா? அது வேண்டிட்டு வருவான்ல. இதோ வந்துட்டான் சம்பந்தி. பையனை இவ்வளவு கிளியடிச்சு மாதிரி வர்றான், உள்ள ஏதாவது குட்டிச்சாத்தா இருக்கா? மூஞ்சி பாருங்க, பேயறிஞ்சு மாதிரியே வர்றான். கண்ணு ராஜா, உள்ள ஏதாவது காத்துக்கரு பார்த்து பயந்துட்டியா? பேசுறா பேசுறா சம்பந்தி, பேச மாட்டேங்கிறா. நான் உள்ள நேருக்கு பாட்டு வர இல்ல, நான் சொல்றேன் இருக்கு. இல்ல உள்ள நேருக்கு தெரிஞ்சாதான் பரதல நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். இல்லங்க, அது நான் சொல்றேன். அவன் டிரைவர் இல்ல, என் குடும்பத்து ஒருத்த. உள்ள நேருக்கு பார்க்காம நான் விட மாட்டேன். கப்பா கோயில், இந்த மாதிரி கோயில் நான் பார்த்ததே இல்ல. கோயில் வாடா, இன்னைக்கு நீ நரிமுகத்தில் முடிச்சிருக்கவா? நான் வரேங்க. யார் அந்த சில்பான்ஸ் ஸ்டமக்ல கைய வைக்கிறான்? இவனை சும்மா விடக்கூடாது. இந்த மாதிரி நேரத்தில் ஆத்திரப்பட்டீங்கன்னா குழப்பம் உண்டாகும். அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி சிங்க் பண்ணுங்க. டேய், இந்த சில்பான் சரியில்லை. போற போக்க பார்த்தா எப்படி இவன் இவனை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் மேடம். கொலை கூட பண்ண தப்பு இல்ல. என் தங்கச்சி வாழ்க்கை போறது மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான சொத்துக்களை முழுங்கி ஏ போட்டுருவாடா தெரியுமா? ஏண்டா, நாம கோடம்பாக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்கிறோம், அதுக்குள்ள உன்னை யாரு கிரேக்கத்துக்கு போக சொன்னது? இருக்குப்பா, வீரம் விலை போகாது,
விவேகம் துணைக்கு விராவிட்டால் அன்னைக்கு சாக்கிட்டு சொன்னாரு, இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நீ ஏன் சொல்ற? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இருங்கப்பா, சிங் பண்றேன். நீங்க ஆத்திரப்பட்டு கொலை பண்ணா நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும். கோடிக்கணக்கான சொத்தை எப்படி அனுப்ப முடியும்? அதனால இவள்கிட்ட இருந்து உங்க பச்சான காப்பாத்தணும்னா ஒரே வழி, இவளை நீங்க ரேப் பண்ணிரு. ரேப்பா? ஆமா பாஸ், அவளை கெடுத்துருங்க. கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் ஒரு கௌரவம் இருக்கு. ஓர் ரேஞ்சுக்கு என்ன இறக்கி விடுங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம போட்ட சாவு குத்து கேசட்டாவும் சிடியாவும் வந்திருக்குது. மெட்ராஸ்ல இருந்து அனுப்பியிருக்கிறான். ஆனா அதெல்லாம் விக்குதா விக்கலையா, எவனாவது வாங்குறானா வாங்கலையா, ஒரு டீடைல்ஸும் தெரிய மாட்டேங்குது. சரியான ரிமோட் வில்லேஜ்ல வந்து மாட்டிக்கிட்டோம். பால் எம்டிவி பார்க்க போறே ஃபீவர் ரஷ் இருக்கு. பால், இந்த கிராமத்துல ஏதுடா எம்டிவி? எல்லாம் எம்டி பசங்க. பகல்ல ஃபுல்லா சமையல் குறிப்பும் மெகா சீரியலுமா பார்த்து தள்ளுவானுங்க. நைட் ஆனா மிட் நைட் மசாலாவை பார்த்துட்டு அதே மூட்ல பாப்புலேஷன் ஏத்தி விட்டுருவாருங்க. அதெல்லாம் நம்ம யூஎஸ்ல போய் பாத்துக்கலாம். அந்த கார்ல ரொம்ப அருகில் சொல்லிச்சு விட. லைட்டா சொல்லி, லைட்டா சொல்லி. என்னடா இது, ஒரு கார் வந்து நிக்குது, அதுல இருந்து ஒரு பெண்டுக்காலம் இறங்கி வர்றான். டிபன் கிபன் வாங்கி கொடுப்பானா? ஐயா ஏண்டா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கேஸ்ட் டூப்ளிகேட் போட்டு விப்பீங்க? ஐ அம் 30% ஷேர் ஹோல்டர். ஷேர் டேபிள்ங்கற டே, அது ஷேர்டா? அப்படி பார்த்தா 70% ஷேர் ஹோல்டர் நான்டா. சாமி, நீங்களா? என்ன சாமி இப்படி கந்தல் ஆயிட்டீங்க? டே, நீ அந்த சாவு குத்து பார்ட்டி தானே? ஆமா சாமி. என்னடா இது மாறி வேஷம்? நகைக்கடை ஷோகேஸ்ல இருந்து எஸ்கேப் ஆன மங்கி பம்ப மாதிரி இருக்கிறியே, இதெல்லாம் எங்க திருண்ண? எல்லாம் நீங்க போட்ட பிச்சை சாமி. நான் இப்ப பிச்சை போடுற கண்டிஷன்ல இல்லடா. நீ குடுத்தா அதெல்லாம் நானே வச்சுக்க வேண்டாம். நாங்கெல்லாம் டீ சாப்பிட்டே 3 days ஆச்சு. பாரு, பேண்ட வித்துட்டு பிஜி ஐல ட்ரெஸ் போட்டுருக்கேன் நானு. அப்படி இல்ல சாமி, நம்ம 37 அக்ரிமெண்ட் போட்டோம்ல. ஆமா, அந்த 30% வந்த லாபத்துலதான் அந்த செயின் எல்லாம் நான் போடுகாரம் கூட வாங்கிக்கிறேன், கூட கூட கட்டிக்கிறேன். நீங்க தான் வந்து பாலு காய்ச்சி காய்ச்சி காய்ச்சணும். ஏய் பால், 30% கிடைச்ச இவனை உள்ள வசதியாகிறான் பால். 70% கிடைக்க போற நாம என்னென்ன வாங்கலாம் பால்? ஏ varieties and different colors of dresses. Yeah. Benz car, BMW car. Oh, Paul, pesama train vaangi vidalam. Why? Kacheri poradhukku convenient ah irukum. Potrukku theriyama TTR ku quarter vaangi kuduthu bore adichu poch. Sabash, but control your emotions. Inda matter inda gramathula yaarukku leak aira koodadhu. Therinja pollada pasanga ellarum namma mela drishti pottu nammala erichu uttruvaanuga. Illaina koyila poi kaasu vetti pottu kai kaal elukka vechiruvaanuga. Adukku munadi US ku or charter flight pidichi ellarum escape aida vendi. Sami, na sami America. உள்ளூர்லயே பயங்கரமா பரவி நிக்குது. உன் கேசட்ல இருக்கிற பாட்டை கேட்டு என் குழந்தை ஜுரம் வந்து ஆஸ்பத்திரியில படுத்துருக்கடா. ஆமா ஐஸ்வர்யா ராய், உன் பாடி அழுகு கெட்டுற கூடாதுன்ட்டு நீ தாய்ப்பால் குடுக்காம விட்டுருப்ப, அதுல குழந்தை வீக் ஆகி ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கு. சொல்ல வந்துட்டா பேருச்ச? கிராமத்து போயிட்டெல்லாம் என் பாடியில பிராக்டிஸ் பண்ணாதீங்க, போகடா. அட பாவீடா, ஹேர் ஸ்டைலையே மாத்தி விட்டீங்களடா, ஏதோ ஷாம்பு மாடலிங் மாதிரி ஆக்கி விட்டீங்களடா. மைக், ஜாக், கிரண், ஐயோ எல்லாரும் அந்த சாவு குத்து பார்ட்டி பார்சல் பட்டு போயிட்டா போல இருக்கே. வாட் அ டிஃபரண்ட் சவுண்ட். வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க. தொப்பையே இல்லையே, நீங்க ஒரிஜினல் தான். கோச்சிக்காதீங்க, கோச்சிக்காதீங்க, கரெக்ட் டைமுக்கு வந்தீங்க சார். கொஞ்சம் ஒரு மைக்ரோ செகண்ட் லேட்டா வந்தா கூட என் பாடியை தான் நீங்க பாத்துருப்பீங்க. நான் போட்ட சாவு குத்து கேஸ்ட் எனக்கே போட்டிருப்பானுங்க. பை தி பை, நீங்க ஜீப்ல வரும்போது அந்த மேல சைரன் சவுண்ட் சூப்பரா இருந்தது. ஒரு 30-70 அக்ரிமெண்ட் போட்டுக்கலாமா? ஒண்ணே சேர்த்து போட்டுக்கலாம். டேய் டபுள் எக்ஸ்எல் நீயாடா? டேய் பிராடு, இவன்தா இவன்தா. மியூசிக் வாசிச்சா மழை வரும் வெயில் வரும் டூப் போட்டான். கரெக்ட் டைம் புடிச்சு வந்திருக்கீங்க. அப்படியே உள்ள வைக்க அவன. கான்ஸ்டபிள்ஸ், இவன் அரெஸ்ட் பண்ணுங்க. எதுக்கு தப்பு தப்பா அரெஸ்ட் பண்றீங்க? உன் மேல ஒரு மர்டர் கேஸும் பப்ளிக் நியூசன்ஸ் கேஸும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதனால உன்னை உள்ள வச்சு விசாரிக்கணும். எது சொல்றதால கோர்ட்ல வந்து சொல்லி. கோர்ட் கேஸ் இதெல்லாம் வேணாங்க. வாய்தா மேல வாய்தா போட்டு இழுத்து 10 வருஷத்துக்கு மேல ஆக்கி டிலே பண்ணிடுவாங்க. ஏதா இருந்தாலும் நீங்க தீர்ப்பு சொல்லுங்க. வர்றே வர்றே. நம்ம பண்பாடு கலாச்சாரத்தை கிண்டல் பண்ண எனக்கு இதுவும் வேணும் இதுவும் வேணும். ஓ மனிதர்களே, இவன் இசைப்பயணம் முடியவில்லை. இவன் மீண்டும் வருவான் என்று இவன் தாத்தா இவனுக்காக காத்துக்கொண்டே இருக்க